Hello, welcome to Cook with Ben. In this video, we will see how to make waffles in the way. And we will see toppings in the way. If you want to subscribe to the channel, please subscribe to the bell icon. Click the bell icon. Waffle batter is made in a mixing bowl. 225 g maida. அடுத்து கான் மாவு 60 கிராம் பேக்கிங் பவுடர் 1 டீஸ்பூன் பேக்கிங் சோடா 1/2 டீஸ்பூன் இது எல்லாமே சேர்த்துட்டு நல்லா mix பண்ணி விட்டுக்கணும் இத நல்லா mix பண்ணி விட்டுட்டு இதல 3 டேபிள்ஸ்பூன் சக்கரை சேர்த்துக்கணும் விருப்பப்பட்ட நாட்டு சக்கரை கூட சேர்த்துக்கலாம் அடுத்து மெல்ட் பண்ண பட்டர் 1/2 கப் சேர்த்துக்கணும் பட்டர் சூடா இருக்க கூடாது ஒரு கப் பால் ஒரு கப் தயிர் இது எல்லாமே சேர்த்துட்டு ரெண்டு முட்டை சேர்த்துக்கணும் இந்த வாஃபிள்ல எக் செப்பரேட் பண்ணி பீட் பண்ணி சேர்த்தாதான் சாஃப்ட்டா இருக்கும்னு இல்ல வயர் விஸ்க் வச்சு நம்ம mix பண்ணி செய்யலாம் அடுத்து இது எல்லாமே நல்ல ஈவனா mix ஆயி இருக்க மாதிரி நல்லா mix பண்ணி விட்டுக்கணும் நல்லா mix பண்ணிட்டு தேவைப்பட்டா மட்டும் தண்ணி சேர்த்துக்கலாம் நான் சொன்ன இந்த அளவுல நீங்க செய்யும்போது உங்களுக்கு 8 waffles கிடைக்கும் இதுல ஆர்டிஃபிஷியலா எந்த ஒரு எசன்ஸும் சேர்க்கணும்னு அவசியம் இல்ல பட்டரோட ஃப்ளேவரே நல்ல ஒரு ரிச்சான டேஸ்ட் கொடுக்கும் இப்போ இதல 1/2 கப் தண்ணி சேர்த்துட்டு நல்லா mix பண்ணி விட்டுக்கணும் waffle batter ரொம்ப தண்ணி ஆயிடுச்சு அப்படினா மேல crisp-ஆ இருக்காது சோ இந்த அளவுல கரெக்ட்டா செஞ்சாதான் மேல நல்ல crisp-ஆவும் உள்ள நல்ல soft-ஆவும் இருக்கும் இப்போ சைடுல உள்ள எல்லா dry flour-ஐயும் scrap பண்ணி விட்டுட்டு அதையுமே சேர்த்துட்டு நல்லா mix பண்ணி விட்டுக்கணும் இப்போ batter ரெடி ஆயிடுச்சு இது waffle mold-ல சேர்த்துட்டு நம்ம ரெடி பண்ணிக்கலாம் waffle mold-ஐயுமே grease பண்ணனும்னு அவசியம் இல்ல இதல பட்டர் சேர்த்திருக்கனால ஹீட் ஆகும்போது இதுல உள்ள பட்டரே ஒட்டாம வரும் வாஃபிள் மோல்டல ஈவனா மாவு சேர்த்துக்கணும் அப்பதான் பெர்ஃபெக்ட் ஷேப்ல கிடைக்கும் கெஸ்ட் வரும்போது குழந்தைங்க ஸ்கூல்ல இருந்து வரும்போது ரொம்பவே குயிக்கா செஞ்சு கொடுத்துடலாம் இது ஒரு 5 to 7 minutes-க்கு குக் பண்ணி எடுத்துக்கிட்டேன் வாஃபிள்ஸ் வந்து சூடா இருக்கும்போது சாஃப்ட்டா இருக்கும் ஆறனதுக்கு அப்புறம் மேல crisp-ஆவும் உள்ள நல்ல சாஃப்ட்டாவும் இருக்கும் அடுத்து இதே மாதிரி வாஃபிள் மேக்கர்ல மறுபடியும் மாவு சேர்த்துட்டு இதல சாக்கோ சிப்ஸ் சேர்த்துக்கறேன் கொஞ்சமா சாக்கோ சிப்ஸ் சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் வச்சிட்டு லைட்டா மாவுல டிப் ஆகுற மாதிரி பிரஸ் பண்ணி விட்டுக்கணும் அவ்வளவுதான் இதேமே அதே மாதிரி பேக் பண்ணி எடுத்துக்கணும் அடுத்து வாஃபிள் பேட்டர்ல 1/2 டீஸ்பூன் கோகோ பவுடர் சேர்த்திருக்கேன் இதல ரெண்டு வாஃபிள்ஸ் வரும் விருப்பப்பட்ட 1/2 டீஸ்பூன்ல இருந்து 1 ஸ்பூன் வரைக்கும் கோகோ பவுடர் சேர்த்துக்கலாம் இதையும் சேர்த்துட்டு நல்லா mix பண்ணி விட்டுட்டு வாஃபிள் மோல்ட்ல சேர்த்துட்டு குக் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இந்த கோகோ வாஃபிள்ஸ் பட்டரோட சேர்ந்து நல்ல ஒரு ஃப்ளேவரும் கொடுக்கும் பாருங்க வாஃபிள்ஸ் மேல எவ்வளவு crisp-ஆவும் உள்ள எவ்வளவு சாஃப்ட்டா இருக்கும்னு பாருங்க இது அப்படியே சும்மாவே சாப்பிடலாம் ரொம்ப டேஸ்டா இருக்கும் அடுத்து 6 விதமான டாப்பிங்ஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் ஹனிபெரி வாஃபிள்ஸ் ஒரு பிளைன் வாஃபிள்ஸ் எடுத்துட்டு அது மேல கொஞ்சமா தயிர் சேர்த்துட்டு ஈவனா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கணும் அடுத்து இது மேல கொஞ்சமா பிளாக்பெரிஸ் கட் பண்ண கோல்டன் பெரிஸ் ஸ்லைஸ் பண்ண ஸ்ட்ராபெரிஸ் இதெல்லாம் சேர்த்துட்டு இது மேல கொஞ்சமா தேன் சேர்த்துக்கணும் அடுத்து பட்டப்பொடி தூவிக்கணும் அவ்வளவுதான் ஹனிபெரி வாஃபிள்ஸ் ரெடி ஆயிடுச்சு பெரி கிரஷ் வாஃபிள்ஸ் அதுக்கு ஒரு பிளைன் வாஃபிள்ஸில் ப்ளூபெரி கிரஷ் சேர்த்துட்டு ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கணும் நமக்கு விருப்பப்பட்ட பெரி கிரஷ் சேர்த்துக்கலாம் நான் இன்னைக்கு ப்ளூபெரி யூஸ் பண்ணியிருக்கேன் இதுக்கு மேலே ஸ்ட்ராபெரி ஸ்லைசஸ் சேர்த்துக்கணும் அவ்வளோதான் பெரி கிரஷ் வாஃபிள்ஸ் ரெடி ஆயிடுச்சு ட்ரை ஹனி பெரி வாஃபிள்ஸ் அதுக்கு பிளைன் வாஃபிள்ஸில் கட் பண்ண கோல்டன் பெரிஸ் ஸ்லைஸ் பண்ண ஸ்ட்ராபெரிஸ் கொஞ்சமாக ப்ளூபெரிஸ் சேர்த்துட்டு அதுக்கு மேலே தேன் சேர்த்துக்கணும் தேன் சேர்த்துட்டு கொஞ்சமா பட்டப்பொடி தூவிக்கணும் அவ்வளோதான் ட்ரை ஹனி பெரி வாஃபிள்ஸ் ரெடி ஆயிடுச்சு கோகோ ஹனி பெரி வாஃபிள்ஸ் அதுக்கு கோகோ ஃப்ளோர் சேர்த்து பேக் பண்ண வாஃபிள்ஸில் கொஞ்சமா தயிர் சேர்த்துட்டு ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கணும் அது மேலே ப்ளூபெரிஸ் ஸ்ட்ராபெரிஸ் சேர்த்துட்டு
கொஞ்சமாக தேன் சேர்த்துட்டு பட்டைப்பொடி தூவிக்கணும். நமக்கு விருப்பப்பட்ட பெரிஸ் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். சாக்கோ சிப் வாஃபிள்ஸ், அதுக்கு சாக்கோ சிப் சேர்த்து பேக் பண்ண வாஃபிள்ஸ் எடுத்துட்டு அது மேலே கொஞ்சமாக சாக்லேட் ஸ்ப்ரெட் சேர்த்துட்டு ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கணும். அதுக்கு மேலே கொஞ்சமாக டார்க் சாக்கோ சிப் சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான், சாக்கோ சிப் வாஃபிள்ஸ் ரெடி ஆயிடுச்சு. கிளாசிக் கோகோ வாஃபிள்ஸ், அதுக்கு கோகோ ஃப்ளோர் சேர்த்து பேக் பண்ண வாஃபிள்ஸில் கொஞ்சமாக ஹனி சேர்த்துட்டு பட்டைப்பொடி துவிக்கணும். இந்த 6 விதமான வாஃபிள்ஸை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.